சிற்றம்பலம் திருமலரையான் திருவடிகள் போற்றி போற்றி திருவடியும் திருவடியும் அடங்கி இந்த பதிவை அனைவருக்கும் சமர்ப்பணம் செய்கின்றோம். அடியார்களே, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டத்தில் கூடலூருக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது தான் கருங்கல் கிராமம். அதில் தீண்டாக்கல் மலை இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறவர் தான் நம்ம வீரபாண்டீஸ்வரர். அம்பிகை வந்து விசாலாட்சி அம்மன், பராமரிப்பு இல்லாமல் இருந்த ஆலயம். இப்போ பிரதோஷம், குறிப்பாக இந்த பௌர்ணமி வழிபாடு வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த ஆலயத்திற்கு படி அமைக்கப்பட்டது, குன்றின் மீது வந்து படியானது அமைக்கப்பட்டது. அதற்கெல்லாம் நீங்கள் முழு முதல் காரணம். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ண எல்லாருமே அதுக்கு ஒரு காரணமாக இருந்துருக்கிறீங்க. எல்லாமே சிவபெருமானோட கருணையினால் நல்லபடியாக நிறைவேறி விட்டது. அதை குரு பூர்ணிமா அன்று, அதுவும் பௌர்ணமி தினத்தில் மக்கள் கிரிவலம் வர்ற அந்த நேரத்தில் இந்த படியை அர்ப்பணம் பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ட்டு, அதை திறந்து வைக்கணும் அப்படின்ட்டு இந்த பௌர்ணமி பூஜை அன்னைக்கே படி பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. அடியார் பெருமக்கள் வந்து பெரும் திரளாக கலந்து கொண்டனர். அது நல்லபடியாக நிறைவடைந்தது. சுமார் 360 படிகள் வந்துட்டு அமைக்கப்பெற்றிருக்கிறது. உதவிய பக்கபலமாயிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் அடியேனின் ஒரு சின்ன ஆவா, மேலே இருக்க ஆலயம் வந்துட்டு இன்னும் புனரமைக்கப்பட வேண்டியது இருக்குது. அடியார் பெருமக்கள் நல்ல உள்ளங்கள் முன்வந்து அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக கூடிய விரைவில் அது கும்பாபிஷேகத்துக்கும் ஏற்பாடாகும். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கட்டும், எல்லாமே நல்லதாக நடக்கும். ஈஸ்வரன், அந்த வீரபாண்டீஸ்வரர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது நல்லபடியாக நடக்கும். இதுக்கு வந்து இதுபோல் பல ஆலயங்கள் பராமரிப்பு இல்லாமல், ஒரு கால பூஜை கூட இல்லாமல் சிவாலயங்கள் நிறைய இருக்குது. உங்கள் அருகாமையில் அந்த மாதிரியான ஆலயங்கள் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் மனசு வச்சா போதும், நம்மால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவபெருமான் அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். அது என் வாழ்க்கையில் நான் அனுபவபூர்வமாக 100% உணர்ந்த உண்மை. இதை செய்யணும்னு உங்கள் மனசு ஆதங்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதை செய்யக்கூடிய ஆள் நீங்கள் தான். அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் இந்த பதிவை கொடுக்க வேண்டியது இருக்குது. அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு இல்லை, செய்யணும்னு தோணிடுச்சுன்னா முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக இறைவன் கை கொடுக்கிறார், அதை நல்ல முறையிலும் நிறைவேற்றி தருகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த படியாக வந்துட்டு இன்னும் இதுபோல் சுற்றி இருக்கக்கூடிய ஆலயங்களில் சின்ன சின்ன பணிகள் இருக்கிறது, அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கும் புனரமைப்பு பணிகளை முறையாக அரசாங்கத்திடம் ஒப்புதல் பெற்று செய்ய வேண்டியது இருக்கிறது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு எல்லாமே அந்த ஈசனை வேண்டிக் கொள்ளலாம். அடியார் பெருமக்களே, உங்களுக்கு மீண்டும் எனது பணிவான நன்றியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் இல்லாவிட்டால் இது சாத்தியமில்லை, என்றுமே நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால தான் அதை உண்மையான மனசுடன் சொல்லிக் கொள்கின்றேன். சிவாய நமன். இல்லை இல்லை, கரண்டாக்கு
தேவதா கற்பூரம் ஜோதிகியோபம் புஷ்பம் வேதா புஷ்பவான் புஜாமான் பசுமான் பவன்.